ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சன்னா அஃபிஷியல். இன்றைக்கி பிக் பாஸில் தேர்டு ப்ரமோட கதிரவன் நான்காய் நிலாவில் தங்காய் சாங்குக்கு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராகவே டான்ஸ் ஆடாருன்னு சொல்லலாம். ஐனா அதை பார்த்து ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு நாய் சேகர் மாதிரி இருக்காங்க. அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கதிரவன் ஸ்டெப் போட்டுட்டு இருக்காரு. தனலட்சுமி கத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஜனனி உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரவன் இனி டிஃப்ரெண்டாக நிறைய ஸ்டெப்ஸ் போடுறாரு. விக்ரமன் சிரிச்சுட்டு இருக்காரு. அமுதவாணன் கை தட்டிட்டு இருக்காங்க. கதிரவன் அந்த கேப்பை தூக்கி போட்டுட்டாரு. அந்த கேப்பை மறுபடியும் பிடிச்சி அதுலேருந்து ஒரு ஸ்டெப் போடுறாரு. ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லலாம். எப்போவும் ஏதாவது சேஃப் கேம் விளையாட்டு மிச்சராகவே தான் இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே பாட்டு மியூசிக்குங்கிற தரமை மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். பட் இன்னைக்கு டான்ஸ் ஆல்சோ அவருக்கு நல்லா தெரியுங்கிறத காட்டிட்டாரு. ரக்ஷிதா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சிரித்து மெய் மறந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப சூப்பராக ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏடிகே, தனலட்சுமி, ரக்ஷிதா, அசீன் இவங்கெல்லாம் அவருக்கு கரன்சி கொடுக்குறாங்க. மொத்தமாக அவர்கிட்ட 9000 கரன்சி வந்திருக்கு அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க. கதிரவனுடைய பெர்ஃபார்ம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக ஹவுஸ்மேட்ஸ் இதெல்லாம் கொடுத்தது ரொம்ப கரெக்டான விஷயமாக தான் இருக்குது. கடைசியாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கைதட்டி அவரை சீரப் பண்ணுறாங்க. அதில் யார் யாரெல்லாம் கைத்தட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணி, அசீம், விக்ரமன், உதவானன் இவங்களை கைத்தட்டுறாங்க. மைனை அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து தேர்ட் ப்ரோமோ. மறக்காமல் சொன்ன அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். பாய்.